பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமா வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசான்ல பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க, அல்லது நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்க. உலக சினிமா திரைப்படங்கள் என்ன ஃபிலிம் எல்லாம் பெஸ்ட்டாக வந்திருக்கும் அது உங்களுக்கு பரிந்துரை பண்ணுற ப்ரோக்ராம் தான் இது. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 1999 ரிலீஸ் ஆன ஸ்பானிஷ் திரைப்படமான ஆல் அபவுட் மை மதர் தான். இந்த படத்தோட இயக்குனர் வந்து பெட்ரோ அல்மோடுவார். இந்த படத்தோட ஹீரோயினாக நடித்தவங்க பேர் வந்து சிசிலியா ரூத். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, தன்னோட மகனை இழந்த ஒரு பெண் வந்து தன்னோட ஹஸ்பண்டை தேடி போகிறாங்க. ஒரு பயணம் ஸ்டோரி தான் இது, ஒரு ஜேர்னி லைஃப் மாதிரி இந்த படம் இருக்கும். இந்த படத்தில் நிறைய பேர் சொல்ல தயங்குற விஷயத்தை எல்லாமே இந்த படத்தில் வந்து நல்லாவே சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எய்ட்ஸை பற்றி இந்த படத்தில் நல்லா சொல்லியிருப்பாங்க, ஹோமோ செக்ஷுவாலிட்டி அப்புறம் டிரான்ஸ் செக்ஷுவலிசம் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண்ணோட ஃபுல் ஃபீலிங்ஸ் ஏக்கம் என்னென்ன டைம்லலாம் எப்படிலாம் அந்த பொண்ணு கேட்கம் வருது, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு மேலோட்டமாக சொல்லாமல் இது எல்லாமே வந்து இன்டீரியராக போய் டீட்டெயில்டாகவே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த நடிகை சிசிலியா ரூத் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டேஜ் பிளே ஆக்ட்ரஸாக முன்னாடி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் பிளேயில் ஒரு ஆக்ட்ரஸ் ரோல், ஒரு பெண் ரோல் பண்ணுற ஜென்ஸ் எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்க தண்ணியே பெண்ணாக பாவிச்சு ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக ஆகிடுவாங்க. ஸோ அதை வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க தெளிவாக. இதை நம்ம எப்படி ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, தெருக்கூத்து வந்து நம்ம பார்ப்போம் எல்லாருமே, நாடக கூத்துலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் ரோலை வந்து ஆண்கள் தான் வந்து போடுவாங்க. இது வந்து நிறைய வருஷமாக போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த பெண் ரோல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்கப்லாம் கழிச்சா கூட அந்த ஆண்கிட்ட வந்து அந்த பெண்ணோட தன்மை வந்து கொஞ்சம் இருக்கும், அது நம்ம மறக்க முடியாது. எப்படின்னா பரியரும் பெருமாள் படத்தில் கூட பார்த்திங்கன்னா ஹீரோட அப்பா வந்து ஒரு பெண் மாதிரி லைட்டாக பாவிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளேயே வந்து அவங்க தன்னைத்தானே அறியாமலேயே அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டு ஒரு பெண்ணாக ஆகிடுவாங்க. ஸோ அதை இந்த படத்தில் வந்து நல்லா தெளிவாகவே வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நம்ம எதுக்காக பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு தெரியாது, ஸோ அதை வந்து மேலோட்டமாக சொல்லிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதை வந்து நம்ம எதுக்கு இன்டீட்டெயில்டாக போகணும், அதுக்கு நம்ம செலவு பண்ணணும், நிறைய டைம் ஆகும், சரி இன்டீட்டெயில்டாக போய் அந்த விஷயத்தை தெரிஞ்சு மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் இந்த டைரக்டர் பெட்ரோ அல்மோடோவார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கேரக்டருக்குள்ளேயே போயிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு. இந்த படம் மக்கள் மத்தியில் மட்டும் வெற்றி பெறாமல் விமர்சனங்கள் ரீதியாக இந்த படம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. நிறைய அவார்ட்ஸ்லாம் இந்த படம் வந்து வாங்கி குவிச்சிருக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும்னா ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கு. பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரியில் இந்த படம் வாங்கியிருக்கு. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் படத்தை பற்றி பேசணும்னா, என்ன படத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டைட்டில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.